கோவையில் முதன் முதலாக என்னும் ராஜ் மெலடிஸ் வழங்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி, பிரபல பாடகர் கிறிஸ் கலந்து கொள்ளும் லைவின் கான்சர்ட், தமிழ் படங்களில் ஹாரி ஜெயராஜ் யுவன் போன்ற இளம் இசையமைப்பாளர்களின் இசையில் பாடி பிரபலமான கிறிஸ் தனக்கென தனி ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்டுள்ளார். இந்நிலையில் ராஜ் மெலடிஸ் வழங்கும் முதன் முதலாக என்னும் இன்னிசை நிகழ்ச்சி கோவை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற உள்ளது. கிறிஸ் மற்றும் பாடகர் பாடகிகளுடன் லைவின் கான்சர்ட்டாக நடைபெற உள்ள மாபெரும் இசை நிகழ்ச்சி குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது. இதில் பாடகர், நடிகர், இசையமைப்பாளர் என பன்முகங்களை கொண்ட கிறிஸ் செய்தியாளரிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், மலேசியா கடைசியாக கலந்து கொண்ட இசை நிகழ்ச்சியில் ரசிகர்கள் வரவேற்பை கண்டு மனம் நெகிழ்ந்ததாக தெரிவித்தார். கோவில் முழுவதும் இசை பிரியர்களுக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக குறிப்பிட்ட அவர், நான் பாடிய பாடல்களுடன் மற்றும் பிற பாடல்கள் பாடிய பாடல்களையும் இந்த கச்சேரியில் பாடவுள்ளதாக கூறினார். கோவை எனக்கு மிகவும் பிடித்த ஊர். கோவில் நல்ல ரசிகர்களை எதிர்பார்த்து இந்த கச்சேரி நடத்த உள்ளதாகவும், கோவை ரசிகர்களுக்கு முதல் முதலாக இன்னும் இந்த நிகழ்ச்சியின் மாபெரும் இசை விருந்து காத்திருப்பதாக அவர் கூறினார். இந்த இசை கச்சேரிக்கு ₹250 முதல் ₹2500 வரை டிக்கெட் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அங்க வேற மாதிரி பாக்குறாங்க மியூசிக். அது வேற மாதிரி என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜூன் போனா ஜூலை காற்று, நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த சாங் ரெக்கார்ட் பண்ணி 17 இயர்ஸ் ஆச்சு தெரியுமா. இங்க நிறைய பேர் பிறந்திருக்கூட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சாங் ரெக்கார்ட் பண்ணி 17 இயர்ஸ் ஆச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகி, சாங் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 16 இயர்ஸ் ஆச்சு. அவ்வளோ ஒரு கொண்டாட்டம் அந்த பாட்டுக்கு. நான் கூப்பிட்டு கேட்குறேன், ஏன்டா இது நாங்கள் இந்த பாட்டு நான் பாடும்போது நீங்களாம் ஸ்கூலில் இருந்திருப்பீங்களாடா அப்படின்னு அவன் சொல்கிறான். அண்ணே அது இல்லை, அது நாங்கள் ஸ்கூலில் தான் இருந்தோம். ஆனால் நீங்கள் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திருப்பி வந்து அந்த சாங் பாடும்போது ஐ எம் கோயிங் பேக் டு மை மெமரிஸ். நான் ஸ்கூலில் அழுதுகிட்டே போகும்போது எங்கள் அம்மா இந்த சாங் ப்ளே பண்ணி காரில் ப்ளே பண்ண சாங் பாட்டு அப்படி அந்த ஃபீலிங் வேறு சார். போய் நிற்கிறோம், ஒரு அஜித் சாருக்கு வந்தால் ஒரு என்ட்ரி எப்படி இருக்கும், ஒரு விஜய் சாருக்கு வந்தால், இல்லை ரஜினி சார், கமல் சார் இவங்கெல்லாம் வந்தால் ஒரு ஆடியன்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும். அந்த ரியாக்ஷன் எவ்ரி சிங்கிள் சிங்கர்ஸுக்கு கிடச்சிது. ஸ்பெஷலி இந்த ஜூன் போனாலாம் பாடும்போது, இல்லை அடியே கொள்ளுதே பாடும்போது 15,000 பேர் எரிநாள் உட்காந்துருக்காங்கன்னா 15,000 பேரும் சேர்ந்து உங்கள் கூட பாடுறாங்க. நீங்கள் எதை ஒரு படத்தில் வந்து விவேக் சொல்லுவார், ஆஹா இதெல்லாம் உண்மையாக, இதை நம்பலாமா அப்படின்வாங்கள, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அப்பவே போனாலும் பிரச்சனை இல்லைன்னு தோணும் சார், அப்படி ஒரு ஃபீல் அது. ஆமாம், நாங்கள் 2005 எண்டில் ரெக்கார்ட் பண்ணோம் அது. நான் இந்த பாட்டு ஆக்சுவலி பாடும்போது எனக்கு இது ஹிட் ஆகும் தெரியும் சார். நான் நம்பிக்கையே இல்லாமல் இப்போ ஒரு சாங் பாடினேன். அந்த டைம் வந்து ஹாரி சார் தொடர்ந்து 3 படம், வேட்டையாடு விளையாடு, பதட்டத்தில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டார் ஆஃப் பண்ணுறதுக்கு பதிலாக, 3 படம் பண்ணிட்டு இருந்தார் ஹாரி சார். வேட்டையாடு விளையாடு, உன்னாலே உன்னாலே, அது கை முடிஞ்ச கையோட பச்சை களி முத்துச்சிடும். சும்மா ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது ஒரு ஃபியூ லைன்ஸ் மட்டும் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக உட்காந்து அங்கே டேபிள் மேலே உட்காந்து கம்போஸ் பண்ண சாங் தான் கருகர் விழிகளார். ஐடியாவே இல்லை. இன்றைக்கி அந்த பாட்டு வந்து, அது அந்த பாட்டுக்காக ஆக்சுவலி த என்டையர் மலேசியா சிங்கப்பூர் மக்கள் அந்த பாட்டுக்காக மட்டும் வெயிட் பண்ணுறாங்க. இதெல்லாம் எப்படி நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, இதெல்லாம் இவ்வளோ ஹிட் ஆகுமா, இவ்வளோ பைத்தியகார்த்தனமாக, இப்படி எல்லாரும் ஜூன் போனால் பாடுறா இல்லை கருகர் விழி பாடுன்னு. ஸோ அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போது எதுவும் பிளான் பண்ணி வரதில்லை சார். அது அட் தி எண்ட் ஆஃப் தி டே அப்போ இருக்கிற காலகட்டம், அப்போ நம்ம ஜாதகம் எப்படி இருந்துச்சு, சுழி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, திருப்பி அதுலேருந்து விழுந்து திருப்பி ரவுண்ட் 2 அது எப்படி இருக்குது, பார்ட் ஆஃப் கேம் தான். பட் இதெல்லாமே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். அந்த சாங்ஸ்லாம் எப்படி ஹிட் ஆச்சு அப்படின்னு, இந்த அளவுக்கு ஹிட் ஆகிருக்குமா அப்படின்னு. ஐயா வாய்ப்புகளா, நான் ஒரு 5 படம் நடிச்சிருக்கேன் சார். லாஸ்ட்டு சிங்கம் 3 பண்ணேன். சிங்கம் 3 நீங்கள் பார்க்கல? அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது சார். படம் பேர் ராஜா கிளி.
நான் சமுத்திரக்கணியன்னா தம்பி ராமையா மூணு பேரும் பண்ணியிருக்கோம். ஆமாண்ணா.